திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த மன்னார் கோவில் என்னும் திருத்தலம். மிக பழமையான திருக்கோவில் என்பதை அதன் கட்டுமானம் உணர்த்துகிறது. 5 நிலைகளை கொண்டதாக அமைந்த ராஜகோபுரம், உயரமான மதிலுடன் கூடிய ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே நுழைகிறோம். 2 பிராகாரங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது ஆலயம். மேல் தளமும் கருங்கற்களால் வேயப்பட்டதால் குளிர்ச்சி ததும்புகிறது. கோவிலில் தனி சந்நிதியில் தோலாத தனி வீரன் என்று பாடப்படுபவனான எம்பிரான் ஸ்ரீராமனை தரிசிக்கிறோம். தம்பி இலக்குவன், சீதா பிராட்டி, தாசன் அனுமன் சகிதனாக தரிசனமளிக்கிறான் பெருமான். அடுத்தொரு சந்நிதியில் லீலா வினோதங்களால் அனைவரையும் மயக்கிய ஸ்ரீ கிருஷ்ணனை தரிசிக்கிறோம். கோபியர் கொஞ்சும் ரமணனான கிருஷ்ணனை அடுத்து க்ஷணத்தில் தோன்றி அசுர மர்தனம் புரிந்த ஸ்ரீ நரசிம்மரை காண்கிறோம். ஓம் வஜ்ரநாகாய வித்மகே தீஷ்ண தம்ஷ்ட்ராய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத் என்கிற காயத்ரி மந்திரத்தால் ஆராதிக்கப்படுகிற ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவதால் எதிர்ப்புகள், பகை, தடைகள், அச்சம் உள்ளிட்டவை விலகும், நன்மைகள் பெருகும். தனிச்சந்நிதியில் காட்சி தருகிறார் குலசேகர ஆழ்வார். மன்னன் என்கிற எண்ணமெல்லாம் மறந்து திருவேங்கட சுனையில் மீனாக பிறக்கவும் படியாய் கிடந்து பவழவாய் காணவும் ஆசைப்பட்ட அந்த திரு உள்ளத்தை நினைக்கையிலேயே நெகிழ்கிறது மனம். பூபாரம் வேண்டாம் என விலக்கி பாமாலை பாடி கிளம்பிய பூபாலனை தொழுதபடியே உள்ளே நுழைகிறோம். விஸ்வக்சேனர் தனிச்சந்நிதியில் காட்சியளிக்கிறார். இவரை அடுத்து தனிச்சந்நிதி கொண்டிருக்கும் பிராட்டியார்களை தரிசிக்கிறோம். ஆம், வேதவல்லி, புவனவல்லி என்று 2 தாயார்களை தனிச்சந்நிதிகளில் தரிசிக்கிறோம். ஆச்சரியமாக எல்லா திருமேனிகளுமே வண்ண கலாபமாக அமைந்திருக்கின்றன. இத்தனை சந்நிதிகளையும் கொண்ட ஆலயத்தின் மூலஸ்தானம் அஷ்டாங்க விமானமாக அமைந்திருக்கிறது. இத்தகைய அமைப்புடைய விமானத்தை உத்திரமேரூர், மதுரை கூடலழகர் கோவில், திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயண பெருமாள் கோவில் உள்ளிட்ட சில தலங்களில் மட்டுமே காணலாம். அதாவது 3 நிலைகளை கொண்டதாக அமையும் இந்த மூலஸ்தானத்தில் 3 கோலங்களில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். இங்கே பிரதானமான கீசே உள்ள மூலஸ்தானத்தில் வேத நாராயணன் என்கிற திருநாமத்துடன் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார் பெருமாள். பிருகு மற்றும் மார்க்கண்டேய முனிவர்களின் தவத்தை ஏற்று பெருமாள் இங்கே காட்சி தந்ததாக தலப்புராணம். வேத நாராயண பெருமாளின் இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் காட்சி தருகின்றனர். ராஜகோபாலன் என்பது உற்சவரின் திருநாமம். அடுத்த நிலையில் அமர்ந்த கோலத்தில் தேவியர் சகிதனாக பரமபதநாதனாக காட்சியளிக்கிறார் பெருமாள். அதாவது பாம்பணையில் அமர்ந்த திருக்கோல சேவை. அதற்கும் அடுத்ததான 3வது நிலையில் பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் காட்சி தரும் ரங்கநாதரை சேவிக்கிறோம். வைகானச ஆகமத்தை அடியொற்றி வழிபாடுகள் நடைபெறும் இத்திருக்கோவிலில் மூலிகைகள் கலந்த வண்ண கலாப திருமேனியராக பெருமாளை தரிசிக்கிறோம். அதனால் இவருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுவதில்லை, தைல காப்பு மட்டும்தான். திருமண தடை அகலவும் குழந்தை பேறு வேண்டியும் தொழிலில் அபிவிருத்திக்காகவும் வேத நாராயணரை வழிபடுகிறார்கள் பக்தர்கள். கேட்ட வரமனைத்தையும் தரும் காருண்யனான பகவான் 3 நிலைகளில் 3 கோலங்களில் காட்சி தருகின்ற மன்னார் கோவிலில் நம் மனம் சரணடையட்டும்.
நமக்கான நல்வரங்களை அவன் பதம் வழங்கும். இது நிச்சயம்.